அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இன்றைய காலை வணிகளை அறிக்கை. ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 8 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தீவிர ஆய்வு முடிவுக்கு பின்னர் இந்த ஆடியோ என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் கையை வைத்து ஆள் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் இன்றைய தினத்துக்கான மழைப்பொழிவு மற்றும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக வானிலை அமைப்பை பார்க்கலாம். வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியாவாக நிலவிக் கொண்டிருக்கிறது. குறைந்த காற்றழுத்தம்னு நம்ம சொல்லலாம். இந்த குறைந்த காற்றழுத்தத்தின் காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் இன்றைய தினத்தில் காற்றுடன் கூடிய சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரையிலும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. மேலும் 15ஆம் தேதி வரையிலும் லோ பிரஷராக இந்த சுழற்சி தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு வங்க கடற்பகுதி புவனேஸ்வர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் இடையே வலுவாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒடிசா மாநிலம் பூரி இடையே கரையை கடக்கலாம் அல்லது ஒடிசா மாநிலத்தில் தெற்கு பகுதியில் கரையை கடந்து தெற்கு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தெலுங்கானா வழியாக மத்திய இந்திய பகுதிகளில் கரையை கடந்து மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதிகள் வழியாக இது அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்தம் காரணமாக வரக்கூடிய நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்ய இருக்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் மும்பை மற்றும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை காற்றுடன் கூடிய மிக கனமழை இந்த அளவில் வரும். இதனால் மிக கனமழை பொறுத்தவரையில் மும்பைக்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ஃப்ளட்டு அலர்ட் விடப்படுகிறது. கர்நாடக மாநிலம் மற்றும் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் காவேரி அணைக்கு அதாவது காவேரி ஆற்றுக்கு அந்த காவேரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. வினாடிக்கு 30 முதல் 40,000 கனஅடி வரையிலும் 15ஆம் தேதிக்குள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதற்கான கண்டிப்பாக திறக்கப்படலாம். 30லிருந்து 40,000 கனஅடி வீதம் தண்ணீர் என்பது வரும். இதனால மேட்டூர் அணை ஆகஸ்ட் மாதத்திற்குள் தனது முழு கொள்ளளவை எட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. சம்பா சாகுபடி மற்றும் குறுவை சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்திற்கான மழைப்பொழிவை பொறுத்தவரையில் பார்த்தோம்னால் ஜூலை 1 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரையிலும் மேரன் ஜூலியன் ஆக்சிலேஷன் எம்ஜிஓ உடைய நகர்வுகள் இந்தியாவில் அதாவது ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இந்த இதில் மிக தீவிரமாக காணப்பட்டது ஜூலை 1 முதல் ஜூலை 3 வரையில். இப்போது இந்த மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷனை பொறுத்தவரையில் தென்சீன கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம ஃபேஸை விட்டு நகர்ந்து சென்று விட்ட காரணத்தினால இனிமேல் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்துவதற்கு எந்த ஒரு காரணங்களும் வலுவாக இல்லை. இப்போது வரையிலும் தீவிரமாக இருக்கலாம். இப்போது ஏற்கனவே எம்ஜிஓ இருந்தனால ஏற்கனவே ஒரு லோ பிரஷர் வந்திருக்கு. இந்த லோ பிரஷர் அது உருவாக்கி விட்டாதான் அது இருக்கிற வரைக்கும் இந்த லோ பிரஷர் இருக்கிற வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டாளராக இருந்து கொண்டு மழையை கொடுத்து கொண்டிருக்கும். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரஷருக்கான அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்நிலைக்கான அல்லது தீவிர மழைக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழைக்கான எந்த ஒரு எதிர் சுழற்சிகளோ எந்த ஒரு புயல் சின்னங்களோ எதுவுமே உருவாகாது உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கிறதுனால என்னுடைய ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்திய அளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு இல்லை, 14ஆம் தேதி இரவு அல்லது 15ஆம் தேதி மதியத்திற்குள்ள இந்த தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் தீவிரம் குறைந்துவிடும். ஆயினால 15ஆம் தேதி அன்றைய தினம் முதல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். பரவலாகவே 38 மாவட்டங்களிலுமே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு 15ஆம் தேதியிலிருந்து இருக்கு. நான் நேற்றைய தினம் பல்வேறு விவசாயிகள் தொடர்பு கொண்டு கேட்டார்கள். அப்போது நான் என்ன கூறியிருந்தேன் என்றால் 18ஆம் தேதி வரையில் நம்மளுக்கு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை வந்து இருக்காது, அதே நேரம் மழையும் இருக்காது. நீங்கள் செங்கல் சோலை பணிகள் எதனும் இருந்தாலும் மற்றபடி எந்த ஒரு பணிகள் இருந்தாலும் நீங்கள் 18ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம் என்று கூறியிருந்தேன். ஆனால் இன்றைய தினத்தில் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஃபேஸ்
ஒன் ஃபேஸ் டூல இருந்து எம்ஜிஓ என்பது விலகி சென்றிருப்பதன் காரணமாக நம்மளுக்கு வந்து 15ஆம் தேதி முன்கூட்டியே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்கூட்டியே மழை துவங்கக்கூடிய காலகட்டம் ஆகின்றனால நம்மளுக்கு வந்து 14ஆம் தேதிக்குள்ள அந்த பணிகளை வந்து நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். 14ஆம் தேதியிலிருந்து சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கர்நாடக இளையோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 14ஆம் தேதி துவங்கக்கூடிய மழைப்பொழிவு 15, 16, 17, 18, 19, 20 வரையிலும் தொடர்ந்து தீவிரமாக தான் இருக்கும். அதற்கு மேலும் தீவிரமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலுமே மழை பெய்திருக்கிறது. கேரளாவிலும் மழை பெய்திருக்கிறது, கர்நாடகாவிலும் மழை பெய்திருக்கிறது, மகாராஷ்டிராவிலும் மழை பெய்திருக்கிறது, மும்பையிலும் மழை பெய்திருக்கிறது, குஜராத் மாநிலத்திலும் மழை பெய்திருக்கிறது, ஆந்திராவிலும் மழை பெய்திருக்கிறது, தெலுங்கானாவிலும் மழை பெய்திருக்கிறது. இன்னும் சொல்லிக்கிட்டே போனா நேற்று கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலான வட மாநிலங்கள்ல வந்து மேகவெடிப்பு மழைகள் என்பது பதிவாயிருக்கிறது. ஆகையினால நம்ம எல்லா மாநிலங்களுமே ஓரளவிற்கு குளிர்வித்திருக்கிறது. ஆகையினால மீண்டும் மீண்டும் அங்க மழை பெய்யக்கூடிய தன்மைகள் இல்லாம போகும். அப்ப நம்ம வந்து மீண்டும் மீண்டும் ஒரு மாநிலத்திலையும் சரி, ஒரு பெரிய ஒரு பரப்பளவுல ஒரு இடத்துல ஒரு வாட்டி மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் பெய்யணும்னா அங்க ஸ்ட்ராங் ஏதோ ஒரு புயல் சின்னமோ அல்லது லோ ப்ரெஷரோ இருக்கணும். ஆனா அங்க எதுவுமே இல்லாத போது மறுபடியும் பெய்யாது. ஆனா தமிழகம் அப்படி இல்ல, எல்லா மாநிலங்களும் பெய்து விட்டது. ஆனா தமிழகம் மட்டும் இந்த காலகட்டத்துல மழை மறைவு பிரதேசம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில நம்மளுக்கு வந்து மழை மறைவு பிரதேசம். அக்டோபர்ல இருந்தா நம்மளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலம். அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பகுதி மட்டும் ஹீட்டா இருக்கும், மற்றபடி எல்லா மாநிலங்களுமே டெம்பரேச்சரும் குறைவா இருக்கும், நல்ல ரெயின்ஃபாலும் எக்ஸ்பெக்டிங்கா இருக்கும். நம்ம மாநிலம் மட்டும் தனியா தெரியும். இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுமே என்னடா இந்த ஹையஸ்ட் ரெயின்ஃபால், இங்க ஹையஸ்ட் ரெயின்ஃபால், நம்ம மாநிலத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப நம்ம மாநிலம் மட்டும் ஹீட்டாவே இருக்கும், டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து எந்த ரெயின்ஃபாலும் எதுவுமே எக்ஸ்பெக்டிங் ஆகாது. அதனால நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நம்ம ரொம்ப வெப்பநிலையாகவே இருப்போம். அப்போ திடீர்னு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து குறையும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம பகுதியில் இந்த காற்றுடைய தீவிரம் குறைந்து வரக்கூடிய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 20-40 கிலோமீட்டர்லேருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய காற்று வெறும் 20 கிலோமீட்டர் ஆக வரும்போது தென்மேற்கு பருவமழை காற்று என்பது வெப்பச்சல்லடி மலைக்கு வழிவகுக்கும். அப்போது வெப்பச்சல்லடி மலைக்கு வழிவகுக்கும் போது தீவிரமான தென்மேற்கு பருவ காற்று வராமல் போக வெப்பச்சல்லடி மலை தீவிரமாகும். ஆக தீவிரமாகக்கூடிய வெப்பச்சல்லடி மலைனால என்ன ஆகும், வழக்கமாக பெய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உருவாக பெய்யும். அப்போ இந்த மாநிலங்களும் குளிர்விக்கப்படுகிறது. ஆயினும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் இந்தியா முழுவதும் மழை, தீவிரமாக இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை. புரிகிறதா, ஒரு பக்கம் மழை குறைந்து இன்னொரு பக்கம் மழை அதிகரிக்கும், தமிழ்நாட்டுக்கு மழை குறைந்து மற்ற மாநிலங்களுக்கு மழை அதிகரிக்கும், இதுதான் நடைமுறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலங்கள்லாம் நம்மளுக்கு அப்படி கிடையாது. எந்த ஒரு மாநிலத்திற்கும் பெரிய அளவுக்கு வட மாநிலங்களோ அல்லது வட இந்திய பகுதிகளோ அல்லது தென் மாநிலங்களோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும், அதுவும் குறிப்பாக சிறப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு மட்டும்தான் எப்பயோ கட்டிலும் மழை அதிகமாக பெய்யும், அதுவும் எப்போ பார்த்தாலும் மழை பெய்து கொண்டே இருக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட வானிலையாகவே இருக்கும். ஆயினும் இதெல்லாம் ஒரு காலங்கள் காலங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது, இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இப்போதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 முதல் 20ஆம் தேதி வரையில நம்மளுக்கு அனைத்து மாவட்டங்களிலுமே மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினால் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இயல்பை விட இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதத்தில் கடந்த ஆண்டுகளை விட ஓரளவுக்கு அதிகமாகவே ரெயின்ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம்.